மிச்சம் புயல் அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க, ஸ்லோவாக தான் மழை பெய்யவே ஆரம்பிச்சிச்சு. ஆனால் போக போக தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்துட்டு கேரட் பண்ணலாம் சொல்லிட்டு கேரட்டை கட் பண்ண சொல்லி எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ கட் பண்ண நம்ம கேரட் பொரியல முட்டையாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு கட் பண்ணும்போது சில பீஸ் எல்லாம் செதறோம் பார்த்துருக்கீங்கள. ஸோ அது மாதிரி செதறும் போது காணும், என்னடா இது பீஸை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்தா ஒரு கை மட்டும் நடுவில் வந்து வந்து போட்டு பார்த்தா தியானா தியானா வாய் துற அப்படின்னு பார்த்தா வாய் ஃபுல்லாக கேரட் தாங்க. அதுக்கு நான் பொரியல் பண்ணாமையே கொடுத்துருக்கலாம். அது முடிஞ்ச உடனே போய் சேரில் போய் உட்காந்துட்டான். ஆமாம் சர்க்கஸ் சுடுமா அப்படின்றா. எப்படி சர்க்கஸ் சுடுறதுன்னா கையை பிடியே நான் விடுறேன் அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு கையை கொடுத்தேன், பார்த்தா சர் அப்படின்றான். ஐயோ எங்கள் குழந்தைங்கள வச்சுட்டு உண்மையாக முடியலங்க, சுற்றி பாருங்களேன் வீட்டையே குப்பை போட்டு வச்சுருக்கா, ஃபுல்லாக பேப்பர் கட் பண்ணி ரொம்ப என்ன சொல்கிறது அந்த டூ டேஸ் என்னால் சுத்தமாக முடியலங்க. அதுக்கப்புறம் போதவா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா உட்கார வச்சு கப்பல் செய்ய சொல்லி கொடுத்துட்டாரு. நம்ம என்ன பண்ணுறோமோ அதே தான் நம்ம பசங்களை பண்ணுங்க. அவரை பார்த்து பார்த்து எப்படி கப்பல் செய்யணும்னு சொல்லிட்டு பாதி கற்றுக்கிட்டான், ஆனால் முழுசாக என்ன கற்றுக்கல. சொல்லி கொடுத்து முடித்த உடனே வாமா வாமா கப்பல் எடுத்துகிட்டு போய் தண்ணியில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டா, பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்க ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. கப்பல் விடுறதே ஒரு ஜாலி தாங்க. சின்ன வயசு நான் கூட விட்டுருக்கேன், நீங்களும் விட்டுருந்தால் ஒரு லைக் பண்ணுறேங்க. மழை ஃபுல்லாக பெஞ்ச உடனே அந்த தண்ணியில் வாமா கப்பல் விடலான்னு சொல்லிட்டு குழந்தை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு தாங்க தெரியும் எங்கே தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடுமோ வராதோ சொல்லிட்டு அந்த பயத்திலேயே இருந்தவங்க. அதுக்கப்புறம் கப்பல் எது வரைக்கும் போதோ அது வரைக்கும் பார்க்கலான்னா கடைசியில் அந்த கப்பல் தண்ணியில் போய் கீழே விழுந்துருச்சு. வாமா வாமா இன்னொரு கப்பல் செய்யலாம் அப்படின்னு சொன்னான். நீ உள்ளவா நான் வேறு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்தேன். வந்தவொன்னே முட்டையை கொடுத்து இதை உரிச்சு கொடுமா அப்படின்னு, எப்படி உரிக்கணும் எனக்கு தெரியாதே அப்படின்னா, இரு இரு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி உரிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் குழந்தை அழகாக அந்த மூணு முட்டையை உரிச்சிட்டாங்க. இது மாதிரி சின்ன சின்ன வேலை அங்கே மோட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றுறது, அதுக்கப்புறம் இந்த பீன்ஸுக்கு வந்து அந்த இதுவெல்லாம் உடச்சி கொடுக்கறது, அதுக்கப்புறம் முட்டை உடச்சி கொடுக்கறது. ஸோ இதுமாதிரி சின்ன சின்ன வேலை செய்ய சொன்னால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க, இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சுருவாங்க. ஏன்னா சின்ன வயசே நம்ம இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா பெரிய வயசு நம்ம கெஞ்ச தேவையில்லை. இப்போ வரைக்கும் சில பசங்க இதெல்லாம் செய்யாதுங்க. ஸோ சின்ன வயசுலேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அவங்க ஜாலியாக கற்றுப்பாங்க. ஸோ முட்டை உடித்தோடனே நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பிட்டு முடித்த உடனே கரண்ட்டு கட். இதுக்கப்புறம் தாங்க தியானாவோட ஒரிஜினல் சேட்டையே ஆரம்பம். முடிஞ்ச உடனே ஸ்ட்ரெயிட்டாக அவள் வந்த இடம் பார்த்தீங்கன்னா இதான். இந்த பாட்டு கேட்டிங்களா, இது வந்து டிக்டாக்ல ஃபேமஸ் பாட்டான், அதுவே எனக்கு தெரியாது. சும்மா பொழுதுபோக்கணுன்றதுக்காக ஃபோனை கொடுத்துட்டு நான் வேலை பார்க்க கிச்சனுக்கு போயிடுவேன், அப்படி இல்லைன்னா துணி துவைக்க போயிடுவேன். ஸோ அந்த டைமில் வந்து இப்போ பார்த்து இப்படி கற்றுட்ருக்கா, அதுவே இப்போ தான் எனக்கே தெரியும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, குழந்தைங்க கையில் நம்ம ஃபோனே கொடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா கொடுத்தா என்ன கற்றுக்கிறோன்னு தெரிய மாட்டேது, ஒன்றுமே புரிய மாட்டேது. திடீர்னு இந்த பாட்டு பாடுறா, எப்படி தியானம் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் ஃபோனில் வருதுமா போய் பாரு அப்படின்றா. அப்புறம் தான் தெரியுது ஃபோனில் இந்த பாட்டு ஃபேமஸ்ன்னு. ஸோ டிக்டாக் பாருன்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்க நம்ம போயிடுறோம், குழந்தைங்க என்ன பண்ணுறதுன்னு கண்டுக்க மாட்டோம். ஸோ அதுலேருந்து இதுலேருந்து என்ன புரிஞ்சுதுன்னா, இதுக்கப்புறம் குழந்தைங்க கையில் ஃபோனே கொடுக்கக்கூடாதுங்க. கொடுத்தாலும் நம்ம பக்கத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தியாஷா கூடவே விளையாடிட்டே இருந்தா, அவனை விடவே இல்லைங்க. வீட்டில் கரண்ட்டில் வேறையா பேட்டரி லைட்டும் போயிடுச்சு. அப்புறம் பார்த்தா தியானா அந்த மெழுகுவத்தியில் நம்மளாம் விளையாடுவோம்ல, அதுவும் விளையாடிட்டே இருந்தான். எப்படா இவ கையில் நெருப்புப்படுமேன்னு பார்த்தா அந்த பொண்ணு கையை நெருப்பில் வைக்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா இங்கே பார் இது மாதிரி பண்ணு அப்படின்னு, சரிப்பா நான் பண்ணுறப்பான்னு பண்ணார். பண்ணி சூடு வச்சுக்கிட்டா அவங்க வந்து ஓடி வந்துட்டா. அதுக்கப்புறம் நான் இந்த டார்ச் எடுத்து கொடுத்து இந்த நிழலெல்லாம் விளையாட வைப்போம்ல, மான் மாதிரி, அதுக்கப்புறம் குருவி யானை இதெல்லாம் செஞ்சு காட்டுவோம்ல, அது மாதிரி செஞ்சு காமிச்சிட்டு இருந்தேன். அப்படியே பார்த்துட்டே அப்படியே தூங்கிட்டாங்க ரெண்டு பேரும். அவ்வளோதாங்க, ரெண்டு பேரையும் தூங்க வச்சிட்டோங்க. தூங்க வச்சுட்டு நைட் ஃபுல்லாக விசிறிட்டே இருந்தோம். டூ டேஸும் அப்படி தாங்க போச்சு எங்களுக்கு. அதுக்கு அடுத்த நாள் ஐ மீன் வெனஸ்டே தான் மார்னிங் வந்து கரெக்டாக லைட் வந்துடுச்சு. வந்த உடனே வந்து ஃபுல்லாக சாமி படம் எல்லாத்தையும் தொடச்சி அவங்க எல்லாருக்கும் பூ போட்டுட்டு சாமியும் கும்பிட்டோம். கும்பிட்டு அவங்க எல்லாரையும் க்ளீன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு அவங்கள தான் பண்ணோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
தியானா தியாஷ் ரெண்டு பேரையும் நல்லா குளிக்க வச்சுட்டு பெட்ஷீட்டு தலைக்காணி கவர் எல்லாத்தையும் மாற்றிட்டேன். மாற்றிட்டு ரெண்டு பேரையும் குளிக்க வச்சுட்டேன் தலைக்கு. ஏன்னா 3 டேஸ் குழந்தைங்க குளிக்கவே இல்லைங்க, அதுவும் வேறு ரொம்ப கரண்ட்டும் இல்லையா, குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதனால் காலையில் எழுந்த உடனே ரெண்டு பேருக்கும் குளிக்க வச்சு எல்லாமே மாற்றி விட்டேன். வீடியும் க்ளீன் பண்ணிட்டேன். வீட்டில் எல்லா செம்ம வேலைங்க, ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து போட்டு வேலைலாம் முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரையும் க்ளீன் பண்ணி, அதுவும் இந்த டைம்லலாம் உண்மையாலே பேரண்ட்ஸுங்கெலாம் ரொம்ப பாவங்க. ஏன்னா குழந்தைங்கள வச்சுட்டு கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அதுவும் ரெண்டு குழந்தை வச்சுருக்கவங்களாம் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா நாங்கள் அப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோங்க. அதுக்கப்புறம் தியா நான் வந்து சொன்னேன், அப்பாப்பா வாப்பா வெளில போகலான்ட்டு. உடனே உங்கள் அப்பா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெரினா கூப்பிட்டு போயிட்டார். அங்கே போனோம். இப்போ அங்கே பார்த்தோன்னா ரோட்டில் சுத்தமாக தண்ணி இல்லை. ஆனால் வந்து பீச்சில் வந்து இந்த குளத்தில் உள்ள தண்ணி இருக்குல்ல, அது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ரோட்டில் சுத்தமாக தண்ணி இல்லைங்க. இங்கேருந்து நாங்கள் அடையாறு, மயிலாப்பூர், திருவான்மூர் அந்த ரோட் சைட்லாம் போய் பார்த்தோம், எங்கேயுமே தண்ணி நிற்கல ரோட்டில். பட் ஆனால் சந்து தெரு இது மாதிரி ஒரு குட்டி குட்டி ஏரியாஸ் இங்கே மட்டும்தான் தண்ணி இருந்துச்சு. மற்றபடி அந்த மெயின் ரோடுங்கெல்லாம் தண்ணி இல்லை. ஆனால் மரங்க நிறையங்க, அது காற்றடிச்சிச்சு. ஆனால் வெறும் மழை பெஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் மரங்க வந்து நிறைய விழுந்து கிடந்துச்சு. அதுவும் அடையாறில் வந்து ஒரு பெரிய மரம் வேரோடு சாஞ்சிருந்துச்சு. மெயினாக அதை பார்க்க தான் நாங்கள் போனோமே. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மெரினாவில் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா கடைங்க ஃபுல்லெல்லாம் தண்ணி ரொம்பல, அங்கங்கே தான் தண்ணி நிறந்துச்சு. அதுவும் மெயின் ரோட்டில் சுத்தமாக தண்ணி இல்லை. சரி முடிச்சுட்டு அப்படியே ஹோட்டல் போயிட்டோம். ஹோட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் பார்சல் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். புயல் அடிச்சுட்டு ஒரு 2 டேஸ் கழித்து போய் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். அதனால தான் நாங்களும் போய் பார்த்தோம். உண்மையாலே ரொம்ப அதிகமாக மரங்க தாங்க விழுந்துருந்துச்சு. தண்ணி கூட நிறைய இல்லை, நிறைய மரம் தான் அங்கங்கே விழுந்து கிடந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தோம். எல்லாருக்கும் அந்த ஒரு ஆர்வம் இருக்கும், ஏதாவது புயல் அடித்தாலும் நம்மளே கஷ்டப்பட்டாலும் போய் பார்த்துட்டு வந்துடணும்னு. அப்படி தான் போய் பார்த்துட்டு வந்தோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.